ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மங்களகரமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவருக்குமே மங்களகரமும் சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு, இன்றைய தினத்திலே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் யாவருக்கும் ஓம் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளானது செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 26/9/2024 தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாதி மாதம் 10ஆம் நாள். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களை பார்த்தோமானால் காலை 10:45 முதல் 11:45 வரை இன்றைய நாளினுடைய நல்ல நேரமாக காணப்படுகிறது. அத்தோடு இன்றைய நாளினுடைய ராகு காலத்தை பார்த்தோமானால் மதியம் 1:30 to 3 வரை ராகு காலமும், பின்பு அமகண்ட பகுதியாக இன்று காலை 6 to 7 வரை இன்றைய நாளினுடைய அமகண்ட பகுதியும், அத்தோடு இன்றைய நாளினுடைய சூரிய உதய பகுதியை பார்த்தோமானால் இன்று அதிகாலை 6:03 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு இன்றைய நாளினுடைய நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:11 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூச நட்சத்திரமும், இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:11 வரை அனுஷம், பின்பு கேட்டை நட்சத்திரமும் காணப்படுகிறது. எனவே அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் செய்கருமங்கள் யாவற்றிலும் முறை வழிபாட்டுடன் தொடர்வது சிறப்பு. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளுக்குரிய தகவல் பகுதியாகும். நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 10ஆம் நாள் 26/9/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை, நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே விரத அனுஷ்டானத்தோடு இருந்து வியாழ பகவானை வேண்டி விரதமிருந்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டு சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு கொண்டு கொடுத்து கோவிலிலே அதை சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த குரு பகவானாகிய வியாழ பகவானுடைய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகுமா. குரு பார்க்க கூடி நன்மை. எனவே இந்த வியாழக்கிழமை நாங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வதோடு சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனையை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த மாலைய பட்சம் என்கின்ற பிதர்களை வேண்டி செய்யப்படுகின்ற சிரார்த்தம், பொதுவாக இந்த சிரார்த்தங்கள் நாம் செய்கின்ற பொழுது அங்கே தர்ப்பணங்கள் செய்வோம். அதுக்கு முன்பதாக அந்த புரோகிதர் வந்து அங்கே சுத்தி புண்ணியாக வாஜம் எல்லாம் செய்து பூஜைகளெல்லாம் முடிவெடுத்ததும் கையிலே பூவும் தண்ணீரும் கொடுத்து வீட்டு முற்றத்திலே ஒரு பூர்ண கும்பம் வைக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டு இங்கே சூரியனை பார்த்து நர்க்கியத்தை கொடுத்து என்னுடைய தகப்பனாருக்கோ தாயாருக்கோ யாருக்கு அந்த சிராத்தங்கள் செய்கிறோமோ அல்லது முன்னோர்களுக்காக மறைந்த எல்லா பிதர்களுக்குமாக
நாம் இந்த சிரார்த்தம் செய்கிறோம் என்று சூரிய பகவானை நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சூரியனை பார்த்து இந்த அர்க்கியத்தை கொடுத்து மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்ய சொல்வார்கள். அவர் அந்த சூரிய பகவான் சாட்சியாக இருப்பாராம். சூரிய பகவான் இந்த உலகத்தை சுற்றி வருகின்றவர். அவ்வாறு வருகின்ற பொழுது எந்த உலகத்திலே எந்த உருவத்திலே அந்த பிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சூரிய பகவான் அங்கே சாட்சி சொல்லுவாராம். உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மகன் என்று சிராதம் செய்தானப்பா, என்னைத்தான் சாட்சியாக வைத்திருந்தான் என்று இந்த பிதர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குமா? அதனால தான் இந்த முற்றத்திலே நிறவுடம் வைத்து பூர்ண கும்பம் வைத்து சூரியனை வேண்டி பிரார்த்தனை செய்து சூரியனுக்கு பூந்தண்ணீரும் போட்டு அர்க்கியம் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அந்த வகையில் இந்த மாலைய சிரார்த்தத்திலே நாம் நமக்கெல்லாம் நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள் என்று இந்த 21 தலைமுறைக்கு கூட இந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்குகின்ற வகையிலே இந்த பிதிர் சிரார்த்தங்கள் மாலைய சிரார்த்தம் மிக 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 முக்கியமானது. நாமும் அனுஷ்டித்து இறையருளையும் பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்புகளிடம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சொந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை ஆற்றிச் சென்ற ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனங்கனிந்த நன்றிகள். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக இந்நிகழ்விலே. அடுத்ததாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாள். ரிஷப ராசியினருக்கு செலவுடைய நாள். மிதுன ராசியினருக்கு லாபம் நிறைந்த நாள். கடக ராசியினருக்கு போட்டியுடைய நாள். சிம்ம ராசியினருக்கு விவேகம் நிறைந்த நாள். கன்னி ராசியினருக்கு தடங்களுடைய நாள். துலா ராசியினருக்கு அமைதியுடைய நாள். விருச்சிக ராசியினருக்கு பொறுமை நிறைந்த நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அன்பு நிறைந்த நாள். மகர ராசியினருக்கு மகிழ்ச்சி உடைய நாள். கும்பராசியினருக்கு வெற்றி உடைய நாள். மற்றும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. எனவே இதுதான் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது ராசி பலன் பகுதியாகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளை பார்த்தோமானால், செய்யற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செய்யற்கரிய செய்கலாதார். இக்குறளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். செய்யற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செய்யற்கரிய செய்கலாதார். இக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியார், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியார். இப்பொருளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர்கள் சிறியார். எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளினுடைய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.